தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முத்தையா மெடிக்கல் காலேஜில் இரண்டாவது சர்க்குலர் வந்து வந்திருக்கு அதை பற்றிய டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் நாம் வந்து இன்றைக்கி மார்னிங் அதாவது மார்னிங்கே வந்து நேற்று நடந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தேன் ஸோ அதில் வந்து ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் அதாவது மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் இந்த இரண்டிலுமே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மேலே வந்து மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க இது எல்லாமே எதற்காக அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபீஸ் ரிலேட்டட் தான் ஏன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்திங்க கவர்மெண்ட் காலேஜ் அண்டர்டேக் பண்ணிவிட்டாங்க ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் ஃபீஸ் பதிமூணாயிரத்து அறநூற்றி பத்து ரூபா வாங்கணும் ஆனால் அதை வாங்காமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட எம்பிபிஎஸும் அதே போல் பிடிஎஸை பொறுத்தவரைக்கும் இரண்டு லட்சத்துக்கு மேலேயும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் மாணவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் நடத்திட்டு வந்துடுறாங்க இந்த நிலையில் என்ன ஆச்சுன்னா தொடர் போராட்டங்கள் நடத்திகிட்டே வருது ரெண்டாவது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இருபதாம் தேதியிலேருந்து இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த மாணவர்களோட போராட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து அதி தீவிரமாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இது எல்லா விஷயங்களும் நேற்று சொன்ன விஷயங்கள் தான் ஆனால் இந்த இரண்டாம் சர்க்குலை பற்றி அவங்களுக்கு நான் சொல்கிறேன் சில பேர் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தான் மறுபடியும் நான் திரும்ப கொண்டுன்னு பண்ணுறேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அவங்களோட தீவிரமாக அந்த காலவரையற்ற போராட்டம் கண்டிப்பாக நாங்கள் நடத்த போகிறோன்னு சொல்லி மாணவர்கள் அனௌன்ஸ் பண்ணதுனோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய லெவலில் வேறு ஏதாவது இஷ்யூ ஆகிட்ட போகுதுன்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல காலேஜை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் காலவரையின்றி திரும்ப அடுத்த அறிவிப்பு வரும் வரை நாங்கள் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான்கு மணியோடு வந்து எல்லாருமே அந்த காலேஜிலேருந்து வெளியில் வந்தோம் ஹாஸ்டல்லேருந்து இதில் வந்து பார்த்தா யார் யாருக்கு வந்து யார் தவிர அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு அது இல்லாமல் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்காங்க இல்லைங்களா ஏற்கனவே படித்து அவங்க எங் இவங்களை தவிர மீது எல்லாருமே வந்து காலேஜில் வந்து வெளியில் வந்தடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இந்த இரண்டாவது அறிவிப்பு என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்த அறிவிப்பில் கிட்டத்தட்ட அந்த ஃபஸ்ட் இயராக இருந்தாலும் சரி இன்டர்ன்ஷிப் பண்ணுற அந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஏற்கனவே வெளியே இருந்தவங்க ஸோ எல்லாருமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக யாருமே காலேஜில் இருக்கக்கூடாது எல்லாருமே வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை இப்போ கொடுத்துருக்காங்க இந்த செகண்ட் நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஏற்கனவே இப்போ ஃபஸ்ட் இயர் அதாவது ஃப்ரெஷர் ஃபஸ்ட் இயர் படிக்கிற இந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமத்துக்கு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீஸை கட்டியிருப்பாங்க அவங்க நிலமை என்னாச்சுன்னு தெரியல ரெண்டாவது சில பேர் ஃபீஸ் கட்டுறதுக்கு தயாராக இருந்துகிட்ருப்பாங்க வெளியில் ஒரு கடை வாங்கி எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க அவங்களோட நிலைமை என்னன்னு தெரியல இந்த மாதிரி எல்லாம் நிறைய மாணவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட்டுடைய வேறு ஏதோ இஷ்யூ நடந்திருக்கு மேனேஜ்மெண்ட் சைடில் பட் அது என்ன நமக்கு தெரியாது பட் அது வெளியில் வரும்போது திரும்ப வந்து நமக்கு தெரிய வரும் பட் ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு மாணவர்கள் நலனுக்காக தான் ஒன்று ஒன்றுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனாலும் இன்றைக்கு மாணவர்கள் பாதிக்கிற நிலையில் வந்துடுச்சு பட் இது வந்து போராட்டம் பண்ணாங்க அதனால தான் அவங்க பண்ணாங்கன்றது நமக்கு அதனால தானான்றது கூட இது வரைக்கும் நமக்கு உறுதிப்பட தெரியாமல் தான் இருக்குது இங்கே போராட்டம் பண்ணாமல் இருந்தால் காலேஜ் எப்பயும் போல ஓப்பன்லேயே இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களான்றது நமக்கு தெரியாமல் தான் இருக்குது பட் இந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து ஒரு தீர்வு வரும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நம்ம எல்லாருமே நம்புகிறோம் இறைவனை நம்ம வேண்டிக்கலாம் ஏன்னா பணம் கட்டின மாணவர்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது புதுசாக ஜாயின் பண்ண போகிற மாணவர்களுக்கும் இருக்கக்கூடாது புது மாணவர்கள் ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ண போகிறவங்க வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இயரே ஜாயின் ஜாயின் பண்ண போகிற இந்த நிலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் க்ளோஸ்ன்றது என்ன ஒரு ஒரு அபச குணமாக தெரியுது அப்படின்லாம் கண்டிப்பாக யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் அதை மட்டும் மனசில் எடுத்துக்கோங்க பட் ஒரே ஒரு பேரண்ட்டு என்ன ஒரு வேண்டுகோள்னா உங்களுடைய பிள்ளைகள் அங்கே இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களை சீக்கிரமாக நீங்கள் ரெக்கவர் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வாங்க அதுக்கப்புறமா அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக காலேஜில் கொடுப்பாங்க இதுக்கிடையில் தமிழக அரசும் தலையிட்டு கடலூர் மாவட்ட கலெக்டரும் தலையிட்டு அதுக்கான நல்ல ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க விரைவில் அவங்க எடுத்ததுக்கப்புறம் திரும்ப காலேஜ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ பணம் கட்டுறது கண்டிப்பாக வீணாகாது ஜாயின் பண்ண போகிறவங்களும் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி படிக்கலாம் ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ண தேவையில்ல இப்போதைக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்களோ அதன்படி நீங்கள் வெக்கேட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துடுறதான் எப்பயுமே நமக்கு சேஃப் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எப்படி இருக்குன்றத சீக்கிரம் விரைவில் வந்து காலேஜ் ஓப்பன் ஆகணும்னு சொல்லி நாமளும் விரைவன வேண்டிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்